கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம்ங்க. நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு காராம்பசு மாடு நம்ம விற்பனைக்கு பார்த்துடலாமுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மருத்துவ குறிப்புகள் சொல்லியிருக்கிறோம். ஏன் மாடுகள் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிற மாடுகள் எந்த மாதிரி வளர்த்தணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும், எந்த மாதிரி மாத்திரைகள் மினரல் மிக்சர் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க. தெளிவாக கேளுங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது மூணாம் ஈத்துங்க. ஏற்கனவே ரெண்டு கன் போட்டுருச்சு. வயது வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா கடைப்பொருள் முளைப்புங்க. மூணாவது ஈத்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சிறை நிறைவாக இருக்குதுங்க. நல்லா சுழி சுத்தமான நல்ல ஜெட் பிளாக்ல அந்த பழைய கொம்பு டைப்லேங்க, நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் நல்லா அமைதியாக கறவைக்கு காலணைக்காமல் கறக்கக்கூடிய நல்ல ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காராம்பசு மூணாம் ஈத்து மாடுங்க. 6 மாதம் சிறை நிறைவாயிருச்சுங்க. காராம்பசு மாடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை பாருங்கள். கறவைக்கு 100% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். காங்கையும் கன்று போடுறதுக்கும் காராங்காலை சேர்த்துருக்குது அப்படிங்கிறதுக்கும் தெளிவாக நம்ம சொல்கிறோமுங்க. காம்புனாலும் நான் தெளிவாக பால் வருங்க. கைகால் சுத்தம் இருக்குது, உடம்பு சுத்தம் இருக்குதுங்க. நல்லா வாய் கிடச்சி குழந்த மாதிரி நல்லா பழகக்கூடிய ஒரு அமைதியான குணம்ங்க. சுழி சுத்தமான மாடு. காராம்பசில் நல்லா தெளிவான ஜெட் பிளாக்ல வேணும். பாலும் வந்து நேரம் 1.5 to 2 காலையில் 1.5, சாயங்காலம் 2 லிட்டர் பால் காராம்பசு மாட்டில் பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க. வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் மாட்டில் ரொம்ப தெளிவான மாடுங்க. நல்ல தெளிவான காராம்பசு மாடுங்க. காங்கையை மாடில் நல்லா ஒரிஜினல் 1A1 அழகி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான மாடுங்க. மீண்டும் இதோட விவரங்கள் நம்ம சொல்கிறோமுங்க. மூணாம் ஈத்து மாடுங்க. கடைப்பல் முளைப்பு, நல்ல ரட்டத்திமல் அமைப்பில், நல்ல ஹை குவாலிட்டியான ஜெய்சாண்டிக்கு, நல்ல நீளத்திலையும் உயரத்திலையும் நல்ல கிடைத்தனமான மாடு வேணும். காராம்பசில் வேணும். சுத்தமான ஜெட் பிளாக்ல வேணும். எந்த இடத்துலையும் வெள்ளை புலிகளோ, எந்த இடத்துல வெள்ளை மறைகளோ இல்லாமல் நல்லா தெளிவாக நாக்கு காது மாடு முழுவதும் கருப்பாக வேணும். சுத்தமான ஜெட் பிளாக்ல காராம்பசு வேணும். மீண்டும் சொல்லிக்கிறோமுங்க. ஜெட் பிளாக்ல வெள்ளை புள்ளிகளோ வெள்ளை மறைகளோ இல்லாத காராம்பசு மாடு, தெளிவான மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மூணாம் ஈத்து மாடு 6 மாதம் சினைங்க. கடைப்பல் முளைப்பு, கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க 125,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். விலை அதிகம் அப்படின்னு முன்ன பின்ன யோசிக்கிறவங்க நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம். 70,000 கிடைக்குமா, 80,000 கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு விவசாயி வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்மளும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நம்ம எப்பவும் போடக்கூடிய விற்பனை பதிவு போல் நம்ம வந்து அதுக்கு உண்டான வேல்யூபிள் நம்ம விலை போட்டிருக்கிறோமுங்க. இதோட விற்பனை விலை 1,25,000 ரூபாய் வருதுங்க. 6 மாதம் தான் சினை இருக்குங்க. கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு காலணிக்காமல் நல்லா தொந்தரவு இல்லாமல் கறக்குங்க. நல்லா மடிக்காமல் சுத்தமாக வருங்க. காங்கையும் கண்ணு போடுறதுக்கு உறுதி நம்ம தெளிவாக அளிக்கிறோமுங்க. எல்லாத்துக்கும் எல்லா விலையிலையும் நம்ம மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோமுங்க. 10,000 ரூபாய்க்கு கேட்குறவங்களுக்கும் நம்ம ஒரு கண்ணுக்குட்டிகள், கிடாரி கன்றுகள், காலை கன்றுகள் வாங்கி கொடுக்குறோம். அதே 20,000 வேணும், 30,000 வேணும், ஷோ குவாலிட்டியாக வேணும், ரட்டத்திமல்ல வேணும், யாருக்கிட்டையுமே இல்லாத மாதிரி மாடு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான விலையில் அதிக விலையிலையும் வாங்கி கொடுத்துட்ருக்குறோமுங்க. அதுபோல் தான் காராம்பசும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாரத்தில் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கும் போட்டிருந்தோம், 26,000 போட்டிருந்தோம், ஒரு 5 மாட சினமாடு இன்றைக்கி வந்து 1,5 லட்சம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விலை மதிப்பு இருக்குது. மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அதை தேடுபவர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறக்காக விளையாண்டு விலை போட்டிருக்கிறோமுங்க. வீடியோவில் நம்ம இப்போ ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரட்டத்திமல் அமைப்பில் ஒரு 8 மாதத்தில் நல்ல முழு கோழி முட்டு மாதிரி பால் வெண்மையில் உங்களுக்கு சுத்தமான வெண்மையான நிறத்தில் நல்ல திம்மலையாதத்தில் ஒரு கொடுக்கொடுப்பான நல்ல ஒரு நல்ல கனமான மாடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பண்ணை வந்து விற்பனை பதிவுக்காக நம்ம வச்சுருந்தோம்ங்க. விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 3 கால்நடைகள் வாங்கியிருந்தார் நண்பரே வந்து எடுத்துட்டாருங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் நீங்கள் சேனலில் தொடர்பு கொண்டு பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரேஸுக்கு ஆகாதுங்க. நல்ல ஒரு ஷோவாக வீட்டில் நிறுத்துறதுக்கு, நல்ல ஒரு பெரிய மாடாக ஒரு பெரிய உருவமாக வீட்டில் நிற்கும், நல்ல திமுளோட நல்ல வெயிட்டாக நல்லா ஹெவி சைஸில் நிற்கணும், ஒரு அழகுக்கும் ஷோவுக்கும் அந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ரேக்கில் இருக்கும் காய் அடித்து காது வறுத்து போட்டு பழக்கி பார்க்குறதுனால நம்ம பார்க்கலாமுங்க. மாடு போகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சோபா வச்சுருக்கோம்னு நினைக்கிறவங்க நல்ல திமிழாத்தத்தில் நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் நல்ல ஒரு ஹெவி சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு வாங்குவாங்க. இதோட இது நம்ம விற்பனை செஞ்ச விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறோமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து டெலிவரி நம்ம கொடுத்துட்டோம்ங்க. ஜாயிண்ட் வாடகை மூலிமா நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கலக்கணங்கள் வேணாலும் தேர்வு செய்யலாமுங்க. இல்லை ரேகுலர் ரேஸுக்கு வேணும், ஜல்லிக்கட்டுக்கு வேணும், எருதாடத்துக்கு வேணும், நல்ல ஒரு காரி காளைக்கண்ணு, காராங்காளைக்கண்ணு, மயிலக்காளைக்கண்ணு, செவலக்காளைக்கண்ணு எது வேணாலும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் மதியம் 12 மணிக்கு மேலே விற்பனை பதிவு போட்டு டெய்லியும் வந்து பதிவு போட்டுட்ருக்கோங்க.
நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஏடமி வாட்ஸ்அப் குரூப்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லை அப்படின்ட்டா உங்கள் ஊர் என்ன ஊரோ அந்த ஊர் பேரை போட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. அதில் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க் அனுப்பிச்சிடுறோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போடக்கூடிய பதிவுகளை நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு உண்டான மாடுகள் கட்டுகள் வரும் பட்சத்தில் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம், காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வரலாமுங்க. வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்று இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வந்துடுங்க. அதே போல் வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான முக்கியமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுடலாம், பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறோமுங்க. இப்போ இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி 29 ரூபா விலை போட்டிருந்தோம்ங்க. 27,000 ரூபாய்க்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சிட்டோம். பொள்ளாச்சி சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம டெலிவரியும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் வடையில் நம்ம கொடுத்துருக்குறோமுங்க. இந்த கிடாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ஒரு 15 மாதம் அந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்ங்க. இது வந்து நம்ம எதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டா, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும்போது நல்ல விலை போட்டு வாங்குவோம், அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணினா மட்டும்தான் வந்து நம்மளுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. இல்லை வந்து நம்ம வேண்டான்னு விற்பனையானாலும் அடுத்தவங்க வாங்குறதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு விற்கிறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம வாங்கினதுலேருந்து நம்ம இப்போ பல்லு போடாமல் வாங்கியிருக்கோம், ஒரு 14-15 மாதம் கிடாரி வாங்கியிருக்கோம். இதோட அடுத்த வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 மாதத்தில் வந்து சினைக்கு வரும். சினைக்கு வந்தால் நம்ம தரவாக பார்த்து காலைக்கு நெக்ஸ்டாக இருக்கப்பட்டு மாட்டை வந்து சினை பண்ணணுங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் கவனிக்கணும் அப்படின்ட்டா, நிறைய நண்பர்கள் கூறுறது சினைக்கு வரமானது, சினை வந்தாலும் காலை சேர்த்தினாலும் இல்லை ஊசி போட்டாலும் வந்து சினை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு நேரமாவது தவிடு புண்ணாக்கு ஏதாவது வைக்கணுங்க. அந்த தவிடு புண்ணாக்கி வைக்கும்போது மினரல் மிக்சர் அப்படின்ட்டு மெடிக்கலில் வந்து 1 கிலோ பாக்கெட் வந்து 200 ரூபா விலையில் இருக்குங்க. 1 கிலோ பாக்கெட் 200 ரூபா விலையில் இருக்குங்க. மினரல் மிக்சர் அப்படின்ட்டு ஒரு பவுடர், அந்த பவுடரை ஒரு நாளைக்கு ஒரு தீப்பெட்டி அளவு ஒரு நேரம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அதுக்குண்டான அந்த கால்சியம் விட்டமின் எல்லாமே வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அப்போ வந்து சினை கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் உண்டான பலன்களை அதை தரும். அப்படி கருமுட்டை வெடிக்கிறதுக்கு உண்டான பலன்கள் தரும்போது நம்ம குழாய் அடிக்குங்க, மாடு வந்து காலைக்கு வரும், ஹீட்டுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் சினைக்கு சேர்த்துனீங்க அப்படின்ட்டா உடனே வந்து சினை பிடிக்குங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் கொண்டு போய் வந்து தோப்புக்குள்ளே மேய இருக்குது அப்படின்ட்டு ஆள்காரங்க பராமரிக்கிறாங்கன்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா, நம்ம எங்கேயோ வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாவட்டத்தில் இருக்கிறோம், அவங்கள நம்பி நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டா எந்த காலத்துலேயும் மாடு கொழு கொழுப்பும் வராதுங்க, வளரவும் வளராது, கொம்பு மட்டும்தான் வளர்ந்துட்டே போகும், சினையும் பிடிக்காது. இது எதனால் சொல்கிறோன்னா, நேற்று இன்றைக்கி நண்பர்கள் வந்து 2 கிடாரிக்கண்ணை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இது தகவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற கதை சொன்னோம். ஏன்னா வாங்கிட்டு போகும்போது 25,000-30,000 போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து சினையும் பண்ணுறதில்ல, மாடல்ல மேய்ச்சலும் இல்லை, வெளியூரில் இருக்கிறோம், தோட்டத்தில் வந்து ஒரு மாடு வேணும் அப்படிங்கிறக்காக வாங்கி வந்து ஆள்காரங்கிட்ட கொடுத்துறது, அது மூக்கணும் ஏறு கூட உரி விடும், மூக்கு அறிஞ்சு போயிடுறது, இல்லை சினைக்கு வருதா என்னங்கிறது தெரியாமல் அப்படியே விட்டுறது, கவனிக்காமல் விட்டுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 8 மாதத்துக்குள்ள 22,000 வாங்கினோம், இப்போ 16 மாதம் ஆச்சு, இப்போ வந்து 35,000 விற்குமா 40,000 விற்குமான்னு நம்ம நினைக்கிறது, அப்படியெல்லாம் வந்து மன வருத்தப்பட வேண்டியக்கூடிய சூழல் வருங்க. அதாவது வந்து நம்ம போய் டெய்லியும் வந்து மாடுகள் கண்டுகளை கடுதறையில் பார்க்குற மாதிரி இருந்து மாடுகளை பற்றி ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும் வாங்க. ஆள்காரங்கள் நம்பி விட்டுட்டால் பராமரிச்சுக்கவும் தயவுசெய்து வாங்கி, நீங்கள் பணமும் செலவு பண்ணி அதை நாளைக்கு வந்து விற்கவும் முடியாமல் அது வந்து உற்பத்தியும் வந்து ப்ரீடிங் பண்ணவும் முடியாமல் வெட்டியே போகிறதுக்கு நீங்கள் வாங்காமே இருந்துட்டீங்கனாலும் ஒரு நல்ல விஷயமாக இருந்துட்டு போதும், விட்டுடலாமுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு நம்ம நேற்று 21,000 ரூபாய் கொடுத்துருக்குறோமுங்க. இதே கண்ணு நல்லா பராமரிக்கலை அப்படின்ட்டா கொம்பு மட்டும் வளர்ந்துட்டே இருக்குங்க, மாடு வந்து வளராது. பராமரிக்கணுங்க. ஒரு நேரமாவது தவிடு தீவனம் மட தீவனம் கொடுக்கணும். 2-3 நேரம் வந்து நல்ல பச்சைப்புல் சோளத்தட்டோ இல்லை வைக்கோலோ நல்ல முறையாக போட்டு நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வந்தோம்னா மட்டும்தான் இந்த கண்ணு மாடு இதே கொழு கொழுப்பில் வளர்த்தோம்னா மட்டும்தான் நல்ல முறையாக மாடாகி வருங்க. இந்த கண்ணை வாடை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வாங்கின விலையில் பாதி விலைக்கு தான் போகும். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள். மேலும் நம்ம போடக்கூடிய பதிவுகள் விற்பனை பதிவில் பாருங்கள். ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்கிறவங்க மட்டும் மாடுவாங்க. ஆசைக்கு அளவுக்கு வளர்த்துறவங்க தயவுசெய்து வாங்காதீங்க. உங்களால் பராமரிக்க முடியாதுங்கிறக்காக இந்த பதிவு போட்டிருக்கிறவங்க. நன்றி, வணக்கம்.